நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 18ஆம் தேதி தமிழகத்தில் நடந்து முடிந்தது. இதற்காக மக்கள் அனைவரும் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர். சிலர் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு பேருந்தின் கூரை மேல் அமர்ந்து கொண்டு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். மக்களின் இந்த ஆர்வத்தை போல சினிமா நட்சத்திரங்களும் மிகவும் ஆர்வமாக விடியற் காலையிலேயே வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். குறிப்பாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் அவரது மகள் ஸ்ருதிஹாசன், விஜய், சூர்யா மற்றும் அவரது மனைவி ஜோதிகா, சிவகுமார், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் என பலரும் தங்களது வாக்குகளை அதிகாலையிலே வந்து வரிசையில் நின்று நீண்ட நேரம் காத்திருந்து வாக்களித்து விட்டு சென்றனர். அப்போது நடிகர் விஜயிடம் பலர் ஆட்டோகிராஃப் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். சிலர் கை குலுக்கி விட்டு சென்றனர். இதேபோல் தல அஜித் அவர்களும் தனது மனைவி ஷாலினியுடன் வந்தார். வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் வெகு நேரம் காத்திருந்து இருவரும் வாக்களித்தார்கள். அப்போது நடிகர் அஜித்துடன் ஆட்டோகிராஃப் எடுக்கவும் செல்ஃபி எடுத்துக்கொள்ளவும் தல ரசிகர்கள் நான் நீ என போட்டி போட்டனர். இதனால் வாக்களிக்கும் மையத்தில் கூட்டம் கூடியது. மேலும் தேர்தல் பாதுகாப்பில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக வந்து ரசிகர்களை அப்புறப்படுத்தும் வேளையில் ஈடுபட்டனர். அதன்பின் அஜித் மற்றும் ஷாலினி ஆகிய இருவரும் ஒரு வழியாக தங்களது வாக்குகளை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தனர். காலை 7 மணிக்கு சென்ற நடிகர் அஜித் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காத்திருந்து வாக்களித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகர் அஜித்குமாரிடம் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் சூழ்ந்த போது கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் அவரது தலையில் அடிப்பது போன்றும், அதேபோல் அஜித்தின் மனைவி ஷாலினி வரிசையில் நின்று வாக்களிக்காததால் 2 பெண்கள் அவரை முறைப்பது போன்றும் ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்களால் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வீடியோவிற்கு விஜய் ரசிகர்கள் ஓட் பூத்தில் செமக்காட்டு என்ற ஹேஷ்டேக் உடன் பரப்பி வருகின்றனர். மேலும் சில மோசமான வார்த்தைகளாலும் தல அஜித்தை திட்டி வருகிறார்கள். இதன் மூலம் நடிகர் அஜித்தை தலையில் அடித்தது விஜய் ரசிகர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இதனால் சினிமா வட்டாரத்தில் தற்போது பரபரப்பு கிளம்பியுள்ளது. அஜித் மற்றும் விஜய் ஆகியோர் பல வருடங்களுக்கு முன்பே இருவரும் நண்பர்களாக மாறிவிட்டனர் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். ஆனால் அவரது ரசிகர்கள் ஏன் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. இதனால் அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்றுதான் தெரியவில்லை. மொத்தத்தில் விஜய் ரசிகர்களால் நடிகர் விஜய் தான் தற்போது மிகவும் கவலையடைந்துள்ளார். மேலும் நடிகர் அஜித்குமார் தான் உண்டு, தனது வேலை உண்டு என்று இருக்கிறார். இந்த சம்பவத்திற்காக நடிகர் விஜய் அவரது ரசிகர்களுக்கு என்ன புத்திமதி சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.